அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் மறுமை அர்ச்சகனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெயம் டிவியின் வாயிலாக சந்திப்பதில், இந்த ரட்சணீய வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவர் பெரியவராயிருந்து நம்மை இந்த வாரம் முழுதும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அவர் அவருடைய கிரியைகள் ஆராய்ந்து முடியாதது, நம்முடைய புத்தி கேட்டாததாக இருக்கிறதுனாலே அவரை நாம் ஸ்தோத்தரித்து அவரை துதிக்க கடவோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் இருதயத்தை திருப்பலாம். அதற்கு முன்பாக ஜெபித்து நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் நீ வழிநடத்தி வந்த எபினேசர், இந்த வாரத்திலேயும் நீங்கள் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களிடத்துல நீ இடைப்படுவீராக, எங்களிடத்துல பேசுங்க. ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உடைய பிரசனம் இறங்கட்டும். இதை காண்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உடைய வல்லம் இறங்கட்டும். கர்த்தாவே, நீர் அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க, அசைவாடுங்க. அப்போ ஒவ்வொருவரின் மேலும் அசைவாடுங்க. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நிர்மூலமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதா, ஆமேன். யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2:27 நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. இங்கே யோவான் ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்களில் இருக்கிற அபிஷேகம், இன்வர்ட் அனாயிண்டிங், உள்ளான அபிஷேகம், அதை குறித்தா இங்க பார்க்க போறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 7:38 இயேசு சொல்றாரு, என் நாமத்தை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும் என்பதாக சொல்றாரு. அப்ப ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்றுகள், ஊற்று என்று சொல்லவில்லை, ஊற்றுகள். அப்போ ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்று. அப்போ நிறைய தண்ணீர்கள் இருக்கு. அப்போ அபிஷேகம் என்பது ஒரு வகை அல்ல, பல வகைப்படும். அதுல ஒரு வகை தான் உள்ளான அபிஷேகம், இன்வர்ட் அனாயிண்டிங், சரிங்களா. அப்போ இந்த உள்ளான அபிஷேகம் என்றால் எது? யார் அந்த உள்ளான அபிஷேகம்? அவரே அந்த அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் வந்து தங்கும் பொழுது அவரே அந்த உள்ளான அபிஷேகமாய் அவர் மாறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க யோவான் சொல்றாரு, உங்களில் இருக்கிற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் இருக்கிறபடியினாலே என்று யோவான் சொல்றாரு. அப்ப இந்த உள்ளான அபிஷேகம் எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் தான் அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் நம்மை விட்டு விலகாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவனுக்குள்ளே தேவ பிரசனம் இறங்குகிறது. பரிசுத்தாவினன் வருகிறார், பரிசுத்தாவினன் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனிடத்துல காணப்படுகிற 3 முக்கியமான காரியங்களை குறித்து நான் பார்க்க போறோம். முதலாவது, கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு விசுவாசம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தேவ பிரசனம் நிறைந்தவன், தேவ இயேசுவின் மேலே ஒரு ஆணித்தரமான விசுவாசம் உடையவனா இருப்பான். விசுவாசம் அவனுக்கு அசையாது. சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசம் ஆட்டம் காணாது. சூழ்நிலைகளை பார்த்து அந்த விசுவாசம் அது அழியாது, அது விலகாது. இன்றைக்கு இந்த நிமிடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த காலகட்டத்துல அநேக வாலிபர்கள், அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போறாங்க, விலகி போறாங்க. மேல் நாட்டுகளில நம்ம பார்க்கிறோம், அமெரிக்கா தேசங்களிலே, ஐரோப்பா தேசங்களில நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பேர் விலகி போறாங்க, பின்மாற்றமாய் போறாங்க. இயேசு தெய்வம் அல்ல என்றெல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி? இந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்லை. இந்த அபிஷேகத்தினால் நிறைந்தவன் யாரும் அவர்கள் சொல்ல தேவையில்லை. அதுதான் பாருங்க, யோவான் சொல்றாரு, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்க எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், எங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எங்களை வெளிப்படுத்துறார். அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். இயேசுவை வெளிப்படுத்த முடியும். இயேசுவை எனக்கு தெரியுங்க, இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் சொல்வது வேறு, இயேசுவை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்வது வேறு, இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்வது வேறு. அப்போ இந்த இயேசுவை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார்.
பரிசுத்தாவே நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப முதலாவது அவர் நமக்குள்ளே வந்து செய்கிறது என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம். இயேசுதான் ஜி தேவ குமாரன், அவர் எனக்காய் சிலுவையில மரித்தார், அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் எனக்காய் வரப்போகிறார். விசுவாசம். இந்த விசுவாசம் வேத புஸ்தகத்தில படிக்கிறதுனால வராது. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு அந்த விசுவாசம் வந்துடும். அது யாரும் சொல்லி கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. அதனால இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த உள்ளான அபிஷேகம், the inward anointing which abides in every man and every woman, you must receive. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த முதலாவது அறிகுறி விசுவாசம், ஒரு ஆணித்தரமான விசுவாசம். ரெண்டாவது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கிற ஒரு தாகம் வரும் அந்த மனுஷனுக்கு. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கணும், தியானிக்கணும், அவர் என்ன சொல்லுகிறார் என்று கற்றுக்கொள்ளணும் என்ற அந்த வார்த்தையின் மேல இருக்கிற ஒரு தாகம் அது வரும். விரித்தனமாக வேதத்தை படிப்பாங்க, என்ன சொல்றார், என்ன அதுல எழுதியிருக்கிறது, என்ன ஆவியானவர் இதுல பேசுறார், அந்த வெறி அது வரும். உள்ளான அபிஷேகம், கர்த்தரை உடையவன், அந்த பிரசனம், தேவ பிரசனத்தை உடையவன் அந்த வெறியில இருப்பான். வாசித்து கொண்டே இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான், வேத புஸ்தகத்தை அப்படியே தியானித்துக்கிட்டே இருப்பான், அதுல குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருப்பான், தன் வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவான். இதுதான் தாகம், தேவனுடைய வார்த்தைக்கு குறித்த தாகம். இது ரெண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி, இயேசுவின் மேலே ஒரு அன்பு, அளவில்லாத அன்பு. என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பிரிய மாட்டேன். பவுலுக்கு இருந்தது அந்த அன்பு. மரணமோ, நாச மோசமோ, தூதர்களோ, பட்டயமோ, வியாதியோ, எந்த வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த அன்பு இயேசுவின் மேல் நமக்கு ஒரு அன்பு. நம்ம நம்ம அறியாமலே சொல்லுவோம், ஆண்டவரே நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லார்ட். இதுதான் இந்த அபிஷேகம் செய்கிற விஷயம். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து நிரப்பும் பொழுது இயேசுவை அப்படி நேசிப்பாங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, என் இயேசுக்காக நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கிறேன், ஆனால் எதுக்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேயா. அப்போ இங்க பார்க்கிறோம், இந்த மூன்று குறிப்புகள், இந்த மூன்று அறிகுறிகள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே இந்த உள்ளான அபிஷேகம் இருக்கிறது என்ற அர்த்தம். இது ஒரு மனுஷனுக்குள்ளே குறைய ஆரம்பித்தால் அந்த தாகம் குறையும், அந்த வார்த்தையின் மேல இருக்கிற தாகம் குறையும், அந்த அன்பு குறையும், அதற்கு பிறகு விசுவாசம் குறையும். அதுல தான் பின்மாற்றமா அநேகம் பேர் போகிறாங்க. இயேசுவை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை, நான் இயேசுவை வணங்குறது இல்லை. ஏன் வணங்குறது இல்லை? விசுவாசம் இல்லை, இந்த உள்ளான அபிஷேகம் உள்ளே இல்லை. இல்லாவிட்டால் யார் என்ன சொன்னாலும், யார் இயேசு தெய்வம் அல்லன்னு பறைசாற்றினாலும், நீங்க சொல்லாதீங்க அவர் யார் என்று சொல்லி, எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் அவர் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளும் பின்மாற்றமாய் போக மாட்டோம். அதுதான் இந்த அபிஷேகம் செய்கிற ஒரு காரியம். கர்த்தருக்குள்ளே உறுதியாய் அந்த அபிஷேகம் நிற்க வைக்கும். ஏனென்று சொன்னால் அவரே அந்த அபிஷேகம். கர்த்தருடைய பிரசனம் தான் இந்த உள்ளான அபிஷேகம். பாருங்க, எபேசியர் 3:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அதை வாசிக்கலாம். 3 எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அப்போ இது இது வெளியே தெரியாது, வெளியே தெரியாது, இது உள்ளான மனதில் கிரியை செய்கிற, நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே கிரியை செய்கிற ஒரு வல்லமை. இது இருந்தால்தான் ஒருவன் ஊழியமே செய்ய முடியும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால்தான் அவன் கர்த்தருக்குள்ளே விசுவாசமே கடைசி வரைந்து நிற்க முடியும். இல்லைன்னா தடுமாறிடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் ஐயோ, ஒரு போராட்டம் வந்தா இயேசு எங்க இருக்கிறார், ஒரு போராட்டம் வந்தா, ஒரு வியாதி வந்தா, அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து எப்படி உறுதியா இருக்கிறது இந்த அபிஷேகம் உள்ளான அபிஷேகம்? என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருக்கு? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த அபிஷேகம் இருக்கு. அதனால யோவான் 7:38 இயேசு மறுபடியும் சொல்றாரு, இயேசு சொன்னாரு, ஜீவ தண்ணீர்களுள்ள ஊற்று புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. அப்ப இந்த நதி, இந்த ஜீவ நதி, உள்ளான அபிஷேகம் என்ற ஜீவ நதியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இல்லைன்னா குறைஞ்சு போச்சா? குறையுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே எச்சரிக்கை அடைஞ்சிடணும். ஐயோ, எனக்கு முன்ன மாதிரி வேதம் வாசிக்க தோணல, முன்ன மாதிரி எனக்கு அவர் மேல அன்பு இல்லை, முன்ன மாதிரி எனக்கு அவர் மேல விசுவாசம் தடுமாறுது. உடனே நீங்க எச்சரிக்கை அடைஞ்சிடணும், நமக்குள்ள இந்த அபிஷேகம் குறையுது. உடனே நீங்க ஜபத்துல உட்கார்ந்துடணும். உடனே நீங்க ஜபத்துல உட்கார்ந்து அந்த அபிஷேகத்தை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பணும். இந்த அபிஷேகம் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனுஷன் அபிஷேகம், ஊழியத்துக்கான அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் இந்த அபிஷேகம் விலகி விட்டது என்று சொன்னால் அது தங்கிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க ஊழியம் செய்வாங்க, எல்லா வரங்கள் வெளிப்படும், எல்லா கனிகள் வெளிப்படும், தீட்டுப்பட்டு போயிடும்.
தீட்டுப்பட்டு போயிட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது உன்னை எனக்கு தெரியாது அப்ப எங்க சொல்றாரு அவர் என்னை விட்டு அக்கிரம சேகைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உன்னை அறியேன் ஆண்டவரே உங்களை நாமத்துல பிசாசு ஓட்டணுமே தீர்க்கதரிசனம் சொன்னமே தெரியாதுப்பா ஏன்னா நான் உனக்குள்ள இல்ல நான் விலகி போயிட்டேன் அவர் விலகி போனதை நாம அறியாமல் உட்கார்ந்துருப்போம் அப்ப எது இந்த அறிகுறிகள் அவர் மேல விசுவாசம் தடுமாறுதா அபிஷேகம் குறையுது அவர் மேல அன்பு இல்லையா அபிஷேகம் குறையுது அவர் மேல அந்த வேத புஸ்தகத்தின் மேல படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா தாகம் இல்லையா அபிஷேகம் இந்த அபிஷேகம் குறையுது இது மூன்று தான் அறிகுறி இது மூன்று நமக்குள்ள பொங்கி வரும்பொழுது இந்த அபிஷேகம் நமக்குள்ள நிறைந்து இருக்கிறது இன்வர்ட் அனாயிண்டிங் யாரும் நம்மளுக்கு போதிக்க தேவையில்லை இயேசு யாருன்னு சொல்ல தேவையில்லை ஏசு தெய்வம் அல்ல வேலைய பார்த்துட்டு போங்க எங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி ஏனென்றால் யோவானுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்தது ஏரியனிசம் என்ற ஒரு கொள்கை இயேசும் தெய்வம் அல்ல அவர் படைக்கப்பட்டவர் என்று ஏரியன் என்று சொன்ன ஒரு மனிதர் என்ன பண்ணாரு பரப்பி கொண்டிருந்தார் அவர் படைக்கப்பட்டவர் இயேசு தெய்வம் அல்ல அவர் படைக்கப்பட்டவர் என்று அதனால தான் யோவான் எழுதுறாரு ஜாக்கிரதையா இருங்க இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஒருவரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் அப்படி என்றால் என்ன ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துவார் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் அதனால்தான் இவங்களை நிக்க நின்னாங்க இந்த ஜனங்கள் இந்த ஆதிகால திருச்சபையார் அவங்களுக்கு இருந்த வைராக்கியம் இப்பொழுது நம்மளுக்கு இருக்கும் என்று சொன்னால் செத்தவெல்லாம் மறிச்சவெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பான் அற்புத அடையாளங்கள் தாறுமாறா நடக்கும் ஏன் இப்போது நடக்கிறது இல்ல ஏன் இப்போது நடக்கிறது இல்ல அந்த வைராக்கியம் இப்ப நமக்குள்ள இல்ல வெறியா எரிஞ்சாங்க கொழுந்து விட்டு எரிஞ்சாங்க உயிரை நமக்கு உயிரை வைக்கிறதுக்கு தைரியம் வருமா உயிரை வச்சாங்க தலை துண்டிக்கப்பட்டு இறந்தாங்க ரத்தத்தை ஆறுகளாய் ஓட விட்டாங்க இந்த வேத புஸ்தகம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதே ரத்தத்திலேயே மிதந்து வந்தது இது எத்தனை பேருடைய ரத்தத்துல மிதந்து வந்தது இது ஆனால் இதை நம்ம வாசிக்கிறோமா இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இது மேல் தாகமா இருக்கிறோமா இல்லை இந்த அபிஷேகம் நமக்குள்ள இல்லை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்குள்ள இருந்திருக்கும் இப்ப மங்கி போயிட்டு இருக்கோம் இழந்துட்டு இருப்போம் இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு நம்ம இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் இயேசு யார் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும் எந்த போதகரோ எந்த ஊழியக்காரரோ வெளிப்படுத்த முடியாது எத்தனை வாட்டி பிரசங்கம் பண்ணாலும் யாருக்கும் ஒரு மனிதன் தொடப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யணும் இல்லைன்னா அவனுக்கு தெரியாது இயேசுவை தெரியாது இயேசுவை அவன் புரிந்து கொள்ளவே மாட்டான் அந்த ஆவியானவர் அபிஷேகமாய் நமக்குள்ள இறங்கி வருகிறார் அபிஷேகமாய் இறங்கி வருகிறார் இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க தாகம் இயேசு மேல ஒரு அன்பு இருக்கும் வெறியா அன்பு ஆண்டவர் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா என் உயிரே போனாலும் பரவாயில்லப்பா நான் நேசிப்பேன் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா எல்லாரும் செபிப்போம் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தை வேண்டும் என்று கேட்கிறாங்களோ இந்த வேளையில் அவர்களை நிரப்புங்க உச்சந்தலைந்து உள்ள பாதம் வரைக்கும் அக்கினி பாயற்றும் தேவனே இறங்குவீராகப்பா உடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் மேலும் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக ஆவியானவர் பிரசன்னம் இறங்கட்டும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை குறித்த ஒரு வைராக்கியம் வரட்டும் உண்மை குறித்த ஒரு தாகம் வரட்டும் உடைய வார்த்தைக்கு தாகம் உங்க மேல ஒரு அன்பு உங்க மேல ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் ஒருபோதும் யாரும் இடறி விடக்கூடாது ஒருபோதும் ஒருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் பின்மாற்றமாய் போகக்கூடாது என்று ஜெபிக்கிறேன் ஒருவரும் பின்மாற்றமாய் போக ஒருவரும் விட்டு ஓடி போக கூடாது ஒருவரும் விட்டு விலக கூடாது ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் நிறைவேற்றும் ஆண்டவரே அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை இழந்து போனவர்கள் மங்கி ஆண்டவரே அதை குறைந்து போனவர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ இந்த அபிஷேகத்தை குறைத்து கொண்டிருக்க எல்லா பொல்லாதன் கிரியைகளையும் நாம் சுட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா இந்த வேளையில பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வேளையில பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வேளையில பெற்றுக்கொள்ளட்டும் நன்றியோடுமே துதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் வாரம் முழுதும் மகிமே இருந்து நடத்தட்டும் உன்னோட அபிஷேகம் இருந்து நடத்தட்டும் எப்படி செய்கிறதுக்காய் சொல்றோம் மீட்பரும் நட்சத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ